ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பண்ண போறோம். பொதுவா பேச்சுலரோட காலை டிஃபன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சிங்கிள் டீயா தான் இருக்கும். மதியம் வந்து சாப்பாடு கூட முட்டை அப்படின்றதுதான் முக்கால்வாசி பேச்சுலரோட மதிய சாப்பாடாவே இருக்குது. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஒரு 30 முட்டை பிடிக்கிற மாதிரி வந்து ஒரு ஆர்கனைசர் தான் நம்ம பண்ண போறோம். அந்த வீடியோவை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ள பாத்திரலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி நமக்கு ஒரு முட்டை பாக்ஸ் வந்து நமக்கு வேணும். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். நீங்கள் மற்ற கடையிலெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் வச்சு நமக்கு மடித்து கொடுப்பாங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும் வாங்கின மட்டும் தான் இந்த மாதிரி பாக்ஸ் செட்டப் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம மொத்தம் வந்து நமக்கு இதுக்கு 6 பாக்ஸ் வந்து நமக்கு வேணும். அதில் முட்டை சீட்டாகிற ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் முட்டை வந்து வெளியில் விடாமல் இருக்க டோர் மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். ஸோ நான் இப்போ கை வச்சு காட்டிட்டு இருக்கேன் பார்த்திங்களா, இந்த ஏரியா தான் முட்டை வந்து வெளியில் வராமல் இருக்கக்கூடிய டோர் மாதிரி வந்து இருக்குது. இப்போ நம்ம முட்டையை வந்து நம்ம அதில் வச்சு பார்ப்போம். அது இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் தான் அது கரெக்டாக இருக்குது. அந்த டோர் மாதிரி இருக்க இடத்துல வந்து நமக்கு பிளே அதிகமாக இருக்குது. ஸோ கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பாக்ஸில் எங்கே முட்டை வச்சுருந்தாங்களோ அங்கேயே தான் நம்ம வைக்க போகிறோம். அந்த எக்ஸஸாக டோர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ட்ரை வந்து பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பேச்சுலர் ரூமில் ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தாங்க அப்படின்னா டெய்லி கடைக்கு போய் முட்டை வாங்குறது அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ ஒரு 30 முட்டை நம்ம மொத்தமாக லூஸில் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த ட்ரையில் வச்சு நம்ம மொத்தமாக 30 முட்டையை வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எப்போ தேவைப்படுதோ உடையாமல் இதில் நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ இது பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம மொத்தம் 6 ட்ரையில் 6 ட்ரையில் இருக்கக்கூடிய டோரையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம 6 ட்ரையை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். அந்த டோரம் எல்லாமே நம்ம தனியாக ஒதுக்கி வச்சுட்டோம். இப்போ இந்த 6ஐ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதோட நீள அகலத்தை நம்ம வந்து நம்ம அளக்க போகிறோம். அதுக்கு நம்ம 6 ட்ரையுமே வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டு கார்ட்போர்டு ஒன்று எடுத்துக்கலாம். இந்த கார்ட்போர்டுக்கு மேலே நம்ம அந்த 6 ட்ரையும் வச்சா தான் நமக்கு என்ன நீளம் வருது என்ன அகலம் வருது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நீளம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது, அகலம் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சில பேர் கேட்கலாம், இந்த முட்டையை வந்து நம்ம ட்ரையோடையே கடையில் வாங்கிக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். அந்த ட்ரையோட கடையில் வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ட்ரையை கொடுத்தா தான் அதுக்கப்புறம் கடையில் வச்சு அவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுப்பாங்க மொத்த வியாபாரிங்க. ஸோ அதனால் ஒரு சில தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே தான் கொடுப்பாங்க. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தாலுமே திருப்பி அந்த ட்ரையை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீட்டிலே ஒரு பெர்மனண்டாக ட்ரை வேணும் அப்படின்னா இந்த ஐடியா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கார்ட்லு கண்ணை வச்சு அந்த கார்ட்போர்டு மேலே இந்த ட்ரை எல்லாமே நம்ம ஒட்டி வைக்க போகிறோம். ஃபைனலாக கார்ட் க்ளூ வச்சு நம்ம எல்லாத்தையுமே ஒட்டி முடிச்சிட்டோம். 6 ட்ரையுமே நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். ஸோ அது எப்படி ஒட்டியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் முட்டையை வந்து நம்ம அடுக்கி வைக்க போகிறோம். ஸோ அது நம்ம கார்ட்போர்டு எடுக்கும்போது கூட 1 ட்ரை கூட கீழே உள்ள நமக்கு அந்த ஃபிக்ஸிங் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்களே வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம அதில் வந்து நம்ம முட்டையை அடுக்கிடலாம். ஸோ ஃபைனலாக நம்ம 30 முட்டையுமே நம்ம அடிக்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம அதை வந்து நம்ம தூக்கி பார்க்கலாம், எங்கேயாவது ஏதாவது வீக்காக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஸோ ஃபைனலாக தூக்கி பார்க்கும்போது நமக்கு எதுவுமே ஆகலை. ஸோ நம்மளோட எக்ட்ரை வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இது ஒரு இடத்துல வச்சு நம்ம வீடியோ எடுக்க போகிறதோ ஃபோட்டோ எடுக்க போகிறதோ இல்லை, நம்ம எங்கே வச்சு இந்த ட்ரையையும் இந்த முட்டையும் அடுக்கணுமோ அந்த இடத்துலேருந்து கிச்சன் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைவாக இந்த ட்ரையை நம்ம கொண்டு போய் எப்படி அந்த கிச்சனில் செட் பண்ணுறது அப்படின்றது மாதிரி நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இதை நான் எதுக்கு மேலே வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட் பொருளை வச்சு நம்ம வந்து கிச்சனுக்கு தேவையான ஒரு ஸ்டூல் மாதிரி வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு மேலே தான் நான் இப்போ வைக்க போகிறேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவை போய் நீங்கள் பாருங்கள். ஸோ எவ்வளோ சூப்பராக ஃபிட்டாக வந்து நம்மளோட கிச்சனில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இது கிச்சன் ஏரியா தான், பக்கத்தில் கூட சமையல் வேலை நடந்துகிட்ருக்கு, இது கிச்சன் ஏரியா தான் இது. இப்போது நம்மளோட எக்ட்ரை வந்து எவ்வளோ வெயிட்டு தாங்குது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஒரு எண்டில் வந்து என்னோடய கையால் பிடிச்சிருக்கேன், இன்னொரு எண்டில் வந்து அந்த ஸ்டூல் மேலே வந்து நம்ம வச்சுருக்கேன். ஸோ சென்டரில் எந்த பிடிமானமுமே இல்லாமல் அது வந்து நிற்குது. ஸோ இப்போ நம்மளுடைய எக்ட்ரை வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நீங்களே வீடியோவில் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தென்னக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க தமிழனின் சிந்தனைகள் தொடரும். தேங்க்யூ.